அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது சங்கு சத கிரேவி. இந்த சங்கு சத கிரேவிக்கு தேவையான பொருளை பார்த்தலாம். சங்கு சத ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். பல்லாரி ரெண்டு, தக்காளி சின்ன சைஸ் தக்காளி ஒன்று, கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் ஒன்று கீறி எடுத்து வச்சுருக்கிறேன். அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு எண்ணெய். வாங்க இது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். இப்போது குக்கரை அடுப்பில், இது குக்கரில் போட்டால் தான் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பல்லாரி, சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். பட்டை சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். அடுத்து நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய் ரெண்டு, சீர்மிளகு ஒன்று, இது கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்குவோம். மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த சங்கு சதையை சேர்த்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோ. இப்போ இதை நல்லா மூடி ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோ. இப்போ வெந்துச்சான்னு பார்ப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் ஒரு 3-4 விசில் போடும். இப்போ சங்கு சத கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சங்கு சத கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.